சென்னை வாசிகளின் குடிநீர் தேவை நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் சென்னைக்கான புதிய குடிநீர் ஆதாரமாக கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த புதிய நீர்த்தேக்கம் அமைவதில் உள்ள பிரச்சினைகள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மக்களுக்கான குடிநீர் ஆதாரங்களாக புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி, வீராணம் போன்ற ஏரிகள் இருக்கின்றன. ஆனாலும் குடிநீர் பற்றாக்குறை இருப்பதால் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுக்காவில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என கடந்த 2012 முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து 300 கோடி ரூபாய் செலவில் 800.65 ஏக்கர் நிலப்பரப்பில் தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் இதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே இருக்கும் ஏரிகளை தூர்வாரினாலேயே சென்னையில் குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க முடியும் என அவர்கள் கூறுகின்றனர். விவசாய நிலங்களை விட்டுவிட்டு புறம்போக்கு நிலங்கள் வழியாக திட்டத்தை நிறைவேற்றுமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நான் படிச்சிருந்தாலும் எனக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கல. இந்த விவசாயத்தை நம்பி தான் நான் குடும்பம் நடத்திட்டு வரேன். இந்த விவசாயம் போயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது, பெரிய இழப்பை சந்திக்க முடியும். இதேமாதிரி பல குடும்பங்கள் இன்னைக்கு ஈதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர் வந்து நஷ்டீடு வாங்கிட்டாங்க. முற்றிலும் சட்டத்தை மீறக்கூடியது அரசாங்கம், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை மீறக்கூடியது அரசாங்கமாகத்தான் ஆட்சியாளர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர விவசாயிகள் நாங்கள் மீறியதில்லை. எங்களுடைய ஏரிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் கடைசியாக உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாமே உடனடியாக இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடுங்கள். 330 கோடி ரூபாய்க்கு பதிலாக நாங்கள் சொல்லக்கூடிய 20-22 கோடி ரூபாய் செலவு செய்தால் சென்னை மக்களுக்கு குடிநீர் அழகாக வழங்க முடியும் என்ற விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இது நூற்றுக்கணக்கானோரின் வாழ்வாதார பிரச்சனை என்பதால் விவசாயிகளின் கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் என பெரும்பாலானோர் வலியுறுத்துகின்றனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாஸுடன் நாகராஜன்.